எந்த ஒரு விஷயத்தையும் வித்தியாசமாக செய்யும்போது அது ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு நாளைக்கு தேவையான கொழுப்பு சத்து ரெண்டு முட்டையிலேயே கிடைக்கும். அதனால் முட்டை சேர்த்து இந்த பிரெட் ஆம்லெட் செய்யலாம் வாங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஆரிய கிச்சன் ரெசிபிஸ். இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான பிரெட் ஆம்லெட் வித் நூடுல்ஸ் வச்சு செய்ய போகிறோம். அது எப்படிங்கிறது பார்த்துக்கலாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நான் பிரெட் டோஸ்ட் பண்ணுறதுக்காக நெய் வச்சுருக்கேன். அதில் நாலு பிரெட்டை டோஸ்ட் பண்ணி எடுத்துக்குவோம். நெய்யில் இங்கே பார்த்தீங்கன்னா நான் நூடுல்ஸ் செய்கிறதுக்காக கொஞ்சமாக ஆயில் ஊற்றி கொஞ்சம் சோம்பு மட்டும் இதில் போட்டு குறைச்சிக்கிறேன். இங்கே இந்த பிரெட் வந்து டோஸ்ட் ஆகிட்டு இருக்கட்டும். இதில் ஒரு வெங்காயத்தை நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அந்த வெங்காயத்தை இதில் சேர்த்துக்குவோம். கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோ. ஒரு ஹாஃப் டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதை சேர்த்துக்கலாம். இது ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது வரைக்கும் யாருமே செஞ்சுருக்க மாட்டாங்க. ரொம்ப டிஃப்ரெண்ட் டேஸ்டில் இருக்கும். பிரெட் ஆம்லெட் தான் சாப்பிட்ருப்பாங்க. நூடுல்ஸ் வச்சு பிரெட் ஆம்லெட் இப்போ தான் நம்ம ஃபஸ்ட் டைம் வந்து செய்யலாம். நீங்களும் செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஈவினிங் ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம், அது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு கொடுக்கலாம். எக்கு வந்து ரொம்ப வந்து கொழுப்பு சத்து கொண்டது. நம்ம வந்து கொழுப்பு வந்து ஒரு நாளைக்கு இவ்வளோ சேர்த்தணுங்கிற ஒரு அளவு இருக்குது. அதுக்கு வந்து டெய்லி ரெண்டு முட்டை கொடுத்தீங்கன்னா போதும், அதுக்கான கொழுப்பு சத்து நம்ம கிடச்சிரும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட வெங்காயம் வந்து நல்லா ஃப்ரை ஆகட்டும். கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிட்டு இருக்கட்டும். இந்த பிரெட் டோஸ்ட் ஆகிட்டு இருக்கு, அதை திருப்பி போட்டுக்கலாம். கொஞ்சமாக நெய் ஊற்றி நம்ம டோஸ்ட் பண்ணால் போதும். இப்போ வெங்காயம் பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணாடி குடத்துக்கு வந்திருக்கு. இப்போ நம்ம கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்குவோம், கொஞ்சமாக கொத்தமல்லி தழை போட்டுக்குவோம். நூடுல்ஸ் வந்து நீங்கள் எந்த நூடுல்ஸ் வேணால் எடுத்துக்கலாம், மேகி இட்லி எது வேணாலும் எடுத்துக்கலாம். பட் இதில் என்ன ஒரு இதுனா, நான் அவங்க கொடுத்துற மசாலா யூஸ் பண்ணாமல் நம்ம வீட்டு மசாலா போட்டு அந்த நூடுல்ஸ் செய்ய போகிறோம். அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இங்கே ப்ரெட்டும் வந்து நல்லா டோஸ்ட் ஆகிடுச்சு. இந்த மாதிரி வந்து ஒரு ப்ரௌன் கலர் வந்தனால நம்ம ஆஃப் பண்ணிடலாம் ப்ரெட்டை. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வந்து இதுக்கு மசாலா சேர்த்துக்குவோம். கறி மசாலா தூள் போட்டுக்கிறேன், ஒரு ஹாஃப் டீஸ்பூன் கறி மசாலா தூள். கொஞ்சமாக பெப்பர் போட்டுக்கிறேன், ஒரு கால் டீஸ்பூன் போல் பெப்பரு. இதுக்கு தேவையான உப்பு கொஞ்சம் சேர்த்துக்குவோம் இதுலேயே. அது நம்ம காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துட்டு இது வந்து கொஞ்சம் கலருக்காக மட்டும் தான் சேர்த்துறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மசாலாலாம் நல்லா ஃப்ரை ஆகிடுது. இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ நம்ம நூடுல்ஸ் வந்து நல்லா சின்ன சின்னதாக பொடி பண்ணி வச்சுக்குவோம். அந்த கடையில் வாங்குற நூடுல்ஸ் பார்த்தீங்கன்னா அப்படியே பேக்கிங்காக இருக்கும், அதை அப்படியே போடக்கூடாது. நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்குவோம். இப்போ அந்த நூடுல்ஸ் வந்து நம்ம இதில் சேர்த்துக்குவோம். நூடுல்ஸ் நல்லா வேகட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம பிரெட் ஆம்லேட்டுக்கு வந்து கொஞ்சம் ரெண்டு முட்டையை வந்து உடச்சி வச்சுருக்கேன். இங்கே அதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் மட்டும் சேர்த்துக்கேன். இப்போ நான் என்ன பண்ணேன்னா, அவன் ஆனியனை வந்து நல்லா கொஞ்சம் லைட்டாக ஃப்ரை பண்ணிக்க போகிறேன். ஏன்னா இது பசங்க வந்து சாப்பிட்றதுனால கொஞ்சம் நறுக்கு நறுக்குன்னு தான் சாப்பிட மாட்டாங்க. அதனால் கொஞ்சமாக ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு போகிறேன். அதை லைட்டாக ஃப்ரை ஆனால் போதும், அப்போ தான் கொஞ்சம் சாஃப்டாக இருக்குது சாப்பிட்றக்க. அதுக்காக இந்த அளவுக்கு போது இப்போ நம்ம இதை எடுத்து எக்ல சேர்த்துக்கலாம். நம்ம இதில் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கணும். கருவேப்பிலை கொத்தமல்லி இதுலேயே சேர்த்துக்குவோம். ஒரு ஹாஃப் டீஸ்பூன் வந்து பெப்பர் சேர்த்துக்குவோம். இதில் நல்லா பீட் பண்ணிக்குவோம். இப்போ பாருங்கள், நம்மளோட நூடுல்ஸ் வந்து நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக எடுத்து நம்ம ஆற வச்சு வச்சுக்குவோம். இப்போ நம்ம பார்த்தோம்னா ப்ரெட்டில் வந்து கொஞ்சமாக கெச்சப் சேர்த்துருக்கோம். இப்போ நம்ம நூடுல்ஸ்
பிரெட்டுகள் நம்ம வச்சுக்குவோம். ஃபுல்லாக இந்த பிரெட்டு ஃபுல்லாக வரைக்கும் வச்சுக்கலாம். இது ரொம்ப டேஸ்டாக இருக்குங்க, ரொம்ப யம்மியாக இருக்கும். குழந்தைங்க இன்னொரு டைம் செஞ்சுங்க கொடுங்க, ஒன்ஸ் மோர் ஒன்ஸ் மோர் கேட்பாங்க. ஸோ இப்போ நம்ம வந்து பிரெட்டை வந்து இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்குவோம். இப்போ நம்ம பிரெட் ஆம்லேட் ஊற்றலாம். இது வந்து பிரெட் ஆம்லேட் வித் நூடுல்ஸு. இப்போ நம்ம இங்கே வந்து எண்ணெய் காஞ்சிக்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம பீட் பண்ணி வச்சுருக்க கேக்கை வந்து இதில் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்க, நம்ம வந்து எக்கை ஊற்றியாச்சு. இப்போ நம்ம இந்த பிரெட்டை இதில் வச்சுக்குவோம். இப்போ நம்ம இதை ரெடி பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, நாலு பக்கமும் நம்ம மடிச்சு விட்டு இது மாதிரி திருப்பி போட்டுக்கணும். இப்போ கொஞ்ச நேரம் அதை நல்லா வேகட்டும், சீக்கிரம் வெந்துடும். ஏன்னா மார்னிங் ஃப்ரை பண்ணி போட்டதுக்கு அது எல்லாமே எக்கிக்கு பார்த்தீங்கன்னா 2 மினிட்ஸாக ஃப்ரைங் டைமு. ப்ரெட்டும் டோஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லாமே டோஸ்ட் பண்ணனால நமக்கு எதுவும் வேகாமல் போகிறதுக்கு சான்ஸே இல்லை. இப்போ பாருங்க, நம்மளோட பிரெட் ஆம்லேட் வித் நூடுல்ஸோட செம்மையாக ரெடி ஆகிட்டு இருக்குங்க. இப்போ கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம், இதை நம்ம எப்படி சர்வ் பண்ணலாம்னு பார்க்கலாம். நம்மளோட பிரெட் ஆம்லேட் வித் நூடுல்ஸோட ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம சர்வ் பண்ணிடலாம். பாருங்க, இது மாதிரி ரெண்டாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இங்கே பாருங்க எவ்வளோ யம்மியாக இருக்குது பார்த்தீங்களா, பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ செம்மையாக இருக்கும். இதோட சாஸ் வச்சு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து ஆதித்யாவுக்காக ப்ரிப்பேர் பண்ணது. இது வந்து ஆரியாவுக்கு நூடுல்ஸ் மட்டும்தான், அவர் பிரெட்டு வச்சு சாப்பிட மாட்டாரு, அதனால வெறும் நூடுல்ஸ் மட்டும். இது ஆதித்யாக்காக. இங்கே பாருங்கள் இன்னொரு பீஸ் பாருங்கள், அதே மாதிரி சூப்பராக யம்மியாக ரெடியாக இருக்குது. நீங்களும் இதே போல் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், இதை கண்டிப்பாக ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். பாய்.